கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 27 தாபம் தீர்த்த பிரான் அப்படிங்கிற தலைப்புல போன வாரம் பிரச்சேதசுக்களின் கதையை கேட்டோம். இந்த வாரமும் தாபம் தீர்த்த பிரான் அப்படிங்கிறது தான் முக்கிய தலைப்பு. அதுக்கு கீழே இன்னைக்கு சப் டாபிக்கா கண்டுவின் கதை அப்படிங்கறத கேட்போம். சென்ற வாரம் நாம் பார்த்தது பிராச்சீன பர்ஹி அப்படிங்கிற மகாராஜாவினுடைய புத்திரர்களான பிரச்சேதசுக்கள் தண்ணீருக்குள்ள இறங்கி 10,000 வருஷங்கள் தபஸ் பண்ணார்கள் அப்படின்னு பார்த்தோம். அவர்களுடைய தபஸின் பலனாக நல்ல பிரஜாவிருத்தியை அடைவார்கள் அப்படின்னு எம்பெருமான் அனுகிரகித்தார். அவர்களும் ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தார்கள். பார்த்தா மரங்களா மண்டி கிடந்தது ராஜ்யம் முழுக்க. அந்த மரங்களை எல்லாம் வெட்டி சாய்க்க ஆரம்பிச்சார்கள். அப்போ சோமதேவன் முன்னாடி தோன்றினான். அவன் மரங்களுடைய பெண்ணான மாரிஷை அப்படிங்கிறவளை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொள்ளணும், மரங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ மாரிஷையினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பிரச்சேதசுக்கள் கேட்க அந்த கதையை சொல்ல தொடங்கினான் சந்திரன். கண்டு அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார் அப்படின்னு சந்திரன் கதை ஆரம்பிக்கிறான். சோமதேவன் அந்த கண்டு மகரிஷி எப்படி மாரிஷைக்கு பிதாவாக ஆனார் அப்படிங்கறது இந்த கதையில மேல வரும். கண்டு அப்படிங்கிற மகரிஷி மிகப்பெரிய தபஸ்வியாம். அவருடைய தபஸினுடைய தேஜஸ பார்த்து இந்திரன் நடுநடுங்கி போயிட்டானாம். எப்பவுமே பூமியில யாராவது ரொம்ப தபஸ் பண்ணினா தேவர்களுக்கு ஆகாது, அவர்களுடைய பதவிக்கு ஆபத்துன்னு அவள்லாம் நினைச்சுன்றுவா. இத நம்ம துருவ சரித்திரத்திலேயே பார்த்திருக்கோம். அதே போல இந்த கண்டு மகரிஷியினுடைய தபஸும் தனக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு நினைச்சு இந்திரன் அந்த தபஸ கலைக்கணும்னு முடிவெடுத்தான். அதுக்காக பிரம்லோச்சா அப்படின்னு ஒரு அப்சரஸ பூமிக்கு அனுப்பிச்சு வச்சான். இந்த கண்டு மகரிஷியினுடைய தபஸை எப்படியாவது நீ பங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமிச்சான். அந்த பிரம்லோச்சை அப்படிங்கிற அப்சரஸும் கண்டு மகரிஷியினுடைய ஆசிரமத்து முன்னாடி தோன்றி அவளுடைய அழகையெல்லாம் காண்பிச்சு ஒரு வழிய அந்த மகரிஷிய மயக்கிட்டான். ஒரு நாள் பகல் பொழுதுல ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாவ. மகரிஷி அவளுடைய வசத்துக்கு ஈடுபட்டுட்டார். பல காலங்கள் கழிந்தது, ஒரு 100 ஆயிடுத்தான். அப்ப பிரம்லோச்ச சொன்னா, சுவாமி நான் ஒரு அப்சரஸ், இப்போ நான் ஸ்வர்கலோகத்துக்கு திரும்பி போயாகணும் அப்படின்னு நாளாம். அப்ப கண்டு மகரிஷி சொன்னார், நீ இல்லாம என்னால எப்படிமா இருக்க முடியும், ஒரு க்ஷணம் தரிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இறேன், என் மேல கருணை காண்பிச்சு இறேன் அப்படின்னு நிறுத்தி வச்சுண்டாராம். சரி அப்படின்னு மனசிறங்கி இந்த மகரிஷி கிட்டக்க அவளுக்கும் ஈடுபாடு வந்து கொடுத்து அதனால தங்கினாளாம். இப்படியே 100 திருப்பி போறேன்னா இவர் தடுத்தார். 100 இப்படியே போயிட்டே இருந்ததாம் காலம். பல காலம் கழிந்தது. திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் கண்டு மகரிஷி எழுந்து கிளம்பி கடகடான் நடந்து போனாராம் நதியை நோக்கி. எங்கே போறீர் சுவாமி அப்படின்னு இந்த அப்சரஸ் கேட்க அவர் சொன்னார், என்னமா இது, சந்தியா காலம் ஆயிடுத்து, அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா, அதுக்குதான் போறேன் அப்படின்னாராம். இவளுக்கு தலையும் புரியல காலும் புரியல. இத்தனை வருஷங்கள், இத்தனை 100 அனுஷ்டானம்னா என்னன்னே தெரியாம, ஞாபகம் இல்லாம, தன்னுடைய கர்மாக்கள் எதையும் செய்யாமல் இவளுக்கே அடிமையாக இருந்த இந்த மகரிஷி திடீர்னு கிளம்பி இப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு போறாரே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, என்ன சுவாமி புதுசா இருக்கு, அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றே அப்படின்னு ஆளாம். அதுக்கு மகரிஷி சொன்னார், இல்லம்மா
கார்த்தால நீ வந்த, உன்னோட கொஞ்ச நாள் இருந்தேன், வாஸ்தவந்தான். இப்ப சந்தியா காலம் எடுத்து அனுஷ்டானம் பண்ண புறப்படுறேன் அப்படின்னாராம். என்னது, கார்த்தால வந்தேன், இப்ப சந்தியா காலம் எடுத்து நீர் புறப்படுறீரா? இன்னைக்கு கார்த்தாலையா நான் வந்தேன்? நான் வந்த கார்த்தால எப்போ? பல நூற்றாண்டுகள் ஆயிற்று. எவ்வளவு நூற்றாண்டுகள்? 907 வருஷங்கள், 6 மாசங்கள், 3 நாட்கள். இத்தனை நாளைக்கு முன்னாடி இவன் வந்தாளாம் ஒரு நாள் கார்த்தால. அதுக்கப்புறம் இப்போ இந்த சாயங்காலம் தான் இந்த ரிஷி இவளுடைய பிடியிலேருந்து வெளியில வந்திருக்கார். ஆனா அவர் நினைக்கிறார் இன்னைக்கு கார்த்தால தான் அவன் வந்தா அப்படின்னு. இது என்ன சமாச்சாரம்னு புரியலையேன்னு சிரிச்சாளாம் அவன். முதல்ல மகரிஷி அவ சொல்றத நம்பவே இல்லை. அதெல்லாம் கிடையவே கிடையாது, இன்னைக்கு கார்த்தாலதான் நீ வந்தாய், இப்போதான் சாயங்கால பொழுது ஆயிருக்கு, நான் போன அனுஷ்டானத்துக்கு நார். அப்புறம் அவ திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொன்ன உடனே மகரிஷிக்கு புரிஞ்சுடுச்சு. அடாடா என்ன ஆச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுறது. ஒருத்தன் காம மோகத்துல இருந்துட்டானா, அவனுக்கு எவ்வளவு காலமானாலும் அது ஒரு க்ஷண பொழுது மாதிரிதான் இருக்குமா. பிடிக்காத ஒரு செயல்ல ஈடுபட்டு இருந்தா அதுல ஒரு க்ஷணம் கூட ஒரு யுகம் மாதிரி தோணுமா. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்படி போய் இந்த மாதிரி அல்ப விஷயத்துல, அசாரமான ஒண்ணுத்துல என்னுடைய இத்தனை காலத்தை வீணாக்கிட்டேனே. பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றா போல அழுதாருங்க மகரிஷி. அவரால தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கவே முடியலையாம். இப்படி போய் காலத்தை கழிச்சுட்டேனே, அநியாயமா இப்படி. சத் சம்பிரதாயத்துல இருந்த நான், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த நான், யாகங்கள் பண்ணிட்டு இருந்த நான், இப்படி வழி தவறி போயிட்டேனே அப்படின்னு வருந்தினார். கொஞ்ச நாள் வருந்தினார், அதுக்கு மேல கோபிச்சுண்டாராம். இந்த பிரம்லோச்சைய பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்தது. இப்படி என்னுடைய தபசை பங்கம் பண்ணணும்னா நீ வந்த, இந்திரன் அதுக்காக தானே உன்னை அமிச்சான், உன்னுடைய காரியம் ஆயிடுச்சு, என் கண் முன்னாடி நிக்காத, கிளம்பி போ அப்படின்னாராம். உன்ன நான் சபிச்சு பஸ்மமாக்கிடுவேன் நீ பண்ண காரியத்துக்கு, ஆனா அப்படி பண்ண முடியாது. ஏன் தெரியுமோ, 7 பதங்கள் ஒருவரோட சேர்ந்து நடந்தாலேயே அவர் நமக்கு மித்திரன் ஆயிடுறார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இத்தனை காலம் உன்னோட சேர்ந்து கழிச்சேனே, எப்படி உன்னை என்னால கொல்ல முடியும் அல்லது சபிக்க முடியும்? அதனால எதுவும் பண்ண இயலாது என்னால. ஆனா இப்ப என் கண் முன்னாடி நீ நிற்கிறியே, என்னை நீ ஏமாத்தினதுதான் எனக்கு ஞாபகம் வருது, கிளம்பி போ அப்படின்னு அவளை அமுச்சுட்டார். இவர் வருந்தினார். அந்த பிரம்லோச்சை ஆகாச மார்க்கமாக கிளம்பி போனாளாம். அவளுக்கும் வருத்தம், ஏன்னா இவளுக்கும் மகரிஷி கிட்டக்க ஈடுபாடு வந்துடுத்து. ஆனா தன்னுடைய காரியம் இந்திரன் கொடுத்தது அப்படின்னு நினைச்சுண்டு பண்ணிட்டு இருக்கா. இப்போ கிளம்பி போனோம் அப்படின்ன உடனே அவளுக்கு மனசு கொஞ்சம் கலங்கினா இருந்துதான். அந்த சமயம் பார்த்து இத்தனை வருஷங்கள் கழிச்சு அந்த மகரிஷியினுடைய வீரியத்தை கொண்டு கர்ப்பம் தரிச்சிருக்கா இந்த பெண். இவள் ஆகாச மார்க்கமா பறந்து போயிட்டு இருக்கிறச்சே அந்த மகரிஷியினுடைய வீரியமானது வியர்வையா வந்துதான் இவள் மீது. அந்த வியர்வையை மரங்களுடைய தளிர்களால எடுத்து தொடச்சுண்டாளாம் அவள். இப்படி இலையால தொடச்சி தொடச்சி கீழே போடுற தளிர்களா குவிஞ்சுது. அவளுடைய வியர்வையோட சேர்ந்த தளிர்கள், அதுல கண்டு மகரிஷியினுடைய வீரியம் இருக்கு. இந்த தளிர்கள் எல்லாம் கண்ட கண்ட இடத்துல கடக்கிறது, அதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து வாயு பகவான் ஒரு இடத்துல குவிச்சு வச்சாராம். அந்த வீரியத்தினால அதுலேருந்து ஒரு குழந்தை வளர்ந்துதான். அந்த வளர்ந்த குழந்தைய போஷிக்கணுமே, அந்த போஷிக்கிற வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு இப்ப சோமதேவன் அதாவது சந்திரன் பிரச்சேதசுக்கள் கிட்டக்க சொல்றான். என்னுடைய அமிர்த கிரணங்களால அந்த குழந்தைய நான் போஷிச்சேன், அவள் ஒரு பெண் குழந்தை, இவளுக்குதான் மாரிஷை அப்படின்னு பேரு, இதோ இவள் தான் மாரிஷை அப்படின்னு அந்த மாரிஷைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினானாம் சந்திரன். இப்படி கண்டு மகரிஷி கிட்டேந்து தோன்றினதுனால இவள் கண்டு மகரிஷிக்கும் பெண், அந்த பிரம்லோச்சைக்கும் பெண், மரங்களுடைய தளிர்கள் இவளுடைய இந்த பிரம்லோச்சையினுடைய வியர்வையை தாங்கினத்தினால, அந்த வியர்வையிலேந்து இந்த மாரிஷை உண்டானத்தினால
இந்த மரங்களுடைய தளிருக்கும் இவள் பெண், வாயு இந்த தளிர்களை குவிச்சதுனால வாயுவுக்கும் இவள் பெண், எனக்கும் இவள் பெண். ஏன்னா இவளை நான் போஷிச்சு வளர்த்தேன் என்னுடைய அமிர்த கிரணங்களால அப்படின்னு சோமதேவன் சொன்னான். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த மாரிஷை இப்பொழுது உங்களுக்கு மனைவியாக ஆகப் போகிறாள் அப்படின்னு சொன்னான் சோமதேவன். இப்போ இன்னொரு கேள்வி வந்து விடுறது. பிரச்சேதஸ்துக்கள் 10 பேர், மாரிஷை ஒருவள், ஒருத்தி 10 பேருக்கு பத்னி ஆக முடியுமோ அப்படின்னு கேட்க, அதுக்கு சந்திரன் பதில் சொல்றான், கவலைப்படாதீர்கள், இவள் சாதாரண பெண் இல்ல, இந்த ஜென்மத்திலேயே இவளுக்கு எவ்வளவு ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கறத பார்த்தீர்கள். இவளுடைய பூர்வ ஜென்மமும் ரொம்ப விசேஷமானதுதான். இவள் பூர்வ ஜென்மத்துல எம்பெருமான் நாராயணனை குறிச்சி தபஸ் பண்ணினான். அப்படி தபஸ் பண்ணும் பொழுது அவ என்ன கேட்டா தெரியுமோ, நான் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய கர்ப்பத்துல இருந்து பிறக்காமல் அயோனிஜையாக வரணும் இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்துல பிரஜாவிருத்தி ஆகணும் அப்படிங்கறதுக்கு நான் காரணமாக இருக்கணும், எனக்கு ரொம்ப தேஜஸ்விகளான பதிகள் வரணும் அப்படின்னு அவள் கேட்டுண்டாளாம். பவந்து பதயஹா ஸ்லாக்யாஹா அப்படின்னு அவள் கேட்டுண்டாளாம். எங்கேயாவது ஒரு பெண் இப்படி கேட்பாளோ, எனக்கு பதிகள் வேணும்னு கேட்பாளோ அப்படின்னு கேட்டா இங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அவள் என்ன கேட்டா, எனக்கு பல ஜன்மங்கள்ல பல பதிகள் நல்லபடியாக வேணும், அவர்கள் மூலமாக நல்ல பிரஜைகள் வரணும் அப்படின்னு இவள் கேட்கணும்னு நினைச்சா. ஆனா பல ஜன்மங்கள் எடுக்கணும் அப்படின்னு நாராயணன் கிட்டக்க போய் ஒருத்தர் கேட்பாளும், நாராயணனோ மோக்ஷதாதா, ஜன்மங்களை கழிக்க கூடியவன், அதனால இவள் ஆசைப்பட்ட எல்லா ஐகிக சுகங்களையும் இந்த ஜன்மத்திலேயே கொடுத்துட்டு அவளுக்கு நல்ல கதியை கொடுக்கணும்னு எம்பெருமானுக்கு ஆசையாம். அதனால பதிகளை கேட்டியோன்னோ, பதிகளா உனக்கு கொடுக்கற, பல பதிகளை நீ கல்யாணம் பண்ணிண்டாலும் அதனால உனக்கு தோஷம் வராதபடி இருக்கும் அப்படின்னு எம்பெருமான் அனுகிரகித்தாராம். அதனால இவள் 10 பேரை கல்யாணம் பண்ணிண்டா தப்பில்ல அப்படின்னு சொன்னார் சோமதேவன். சரி, இப்படி மாரிஷையினுடைய தாபத்தை எம்பெருமான் தீர்த்து வச்சு அவளுக்கு நல்ல கணவர்களை கொடுத்தார். இப்படி தாபம் தீர்த்த பிரானாக ஆனார் மாரிஷைக்கு. இன்னும் கண்டு மகரிஷிக்கு என்னாச்சு அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். கண்டு மகரிஷி எம்பெருமானுடைய உபாசகரா இருந்தவர், அவர் வழி தவறி போனார் அப்படின்னு பார்த்தோம். வழி தவறின தன்னுடைய பக்தனை எம்பெருமான் என்னைக்காவது கைவிடுவாரோ? கைவிடவே மாட்டார், அவரையும் காப்பாற்றுவார், அவருக்கும் நல்ல புத்தியை கொடுத்தார். திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ஒரு விழிப்புணர்வு வருவானே, அதுவும் எம்பெருமானுடைய அனுகிரகமே. இவருடைய இந்த காமமாகிற தாபத்தை தீர்க்கணும்னு எம்பெருமான் தீர்மானிச்சான், அப்படி ஒரு விழிப்புணர்வை கொடுத்தான். விழிப்புணர்வை கொடுத்ததோட இவருக்கு பச்சாதாபத்தை கொடுத்தான், ரொம்ப வருந்தினார். முதல்ல பிரம்மலோச்சையை மேல அமுச்சுட்டார், அதுக்கு மேல தன்னைத்தானே ரொம்ப நொந்துக்கிறார், நான் தானே இதுக்கெல்லாம் காரணம், அவள் அப்சரஸ், அவளுடைய வேலையை அவள் செஞ்சா, அதுக்கு நான் இறங்க வேண்டுமோ, என்னுடைய தபஸ்ல நான் குறிய இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருந்தினார். வருந்தி வருந்தி என்ன பிராயசித்தம் பண்ணலாம்னு யோசிச்சார். ஒரே பிராயசித்தம், சகல பிராயசித்தம் நாராயண நாம ஜபம், அவனுடைய ஸ்தோத்திரம் தான் அப்படின்னு தீர்மானிச்சு திருப்பி பிரம்ம பாரஸ்தவம் அப்படின்னு ஒண்ணுத்த சொல்லி அது வழியாக எம்பெருமானை வழிபட்டாராம். போன பாகத்துல சொன்ன மாதிரி விஷ்ணு புராணத்துல யாருடைய கதை வந்தாலும் அவர் எம்பெருமானை எப்படி வழிபட்டார் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிவிப்பார் பராசர மகரிஷி. அதே போல கண்டு மகரிஷி பண்ணின இந்த ஸ்தவத்தின் மூலம் அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். பிரம்ம பார அப்படிங்கிற சப்தங்களை திருப்பி திருப்பி சொல்லுவார் இந்த ஸ்தவத்துல கண்டு மகரிஷி. 4 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தவம். நம் சம்பிரதாயத்துல சதுஷ்லோகி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றது. இந்த பிரம்ம பாரஸ்தவமும் ஒரு சதுஷ்லோகி தான், 4 ஸ்லோகங்கள் உடையதுதான். அதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, சம்சாரம் அப்படிங்கிற பாலைவனத்தினுடைய முடிவே எம்பெருமான் தான். வறண்ட பாலைவனம் இந்த சம்சாரம், அதை எவ்வளவு தடவை சுத்தி வந்தாலும்
கடைசியில நம்ம அதுலேருந்து விடுவு பெறணும்னா எம்பெருமான் அப்படிங்கிற நீர்வண்ணனை தான் போய் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இந்த ஸ்தவம். இந்த ஸ்தவத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்கிற அடியேன். பாரம்பரம் விஷ்ணு அபார பாரஹா பரஸ்பரே பியா பரமார்த்த ரூபி சபிரம்ம பார பரபார பூதா பரஸ்பராணாம் அபிபார பாரஹா. இந்த மாதிரி கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தவம் கேட்டாலேயே என்ன பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு பார்த்தா, ராகத்வேஷங்கள் நீங்குமா. இந்த மாதிரி விஷய சுகங்கள்ல இருக்கக்கூடிய ஆசை கண்டு மகர்ஷி மாதிரி நமக்கு அவசியம் நீங்கும் இந்த பிரம்மபார ஸ்தவத்தை கேட்டாலோ படித்தாலோ பாராயணம் பண்ணினாலும். பிரம்மபார ஸ்தவம் அப்படிங்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல முதல் அம்சத்துல 15வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகத்திலேந்து 58வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு. அந்த மூலத்திலேந்து எல்லாரும் அதை வாசிச்சு பாராயணம் பண்ணிக்கலாம், ராகத்வேஷங்கள் நீங்கும். இந்த பிரம்மபார ஸ்தவத்தை சொல்லி வழிபட்டதுனால கண்டு மகர்ஷியினுடைய தாபத்தையும் நீக்கினார் எம்பெருமான். இப்படி தாபம் தீர்த்த பிரானாக கண்டு மகர்ஷிக்கு ஆனார் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலே இன்னும் யாருடைய தாபங்களை எல்லாம் எம்பெருமான் தீர்த்தான் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்.